குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் போட்டியிடும் ஜெகதீப் தங்கர் பிரதமர் நரேந்திர மோடி முன்னிலையில் இன்று வேட்புமனு தாக்கல் செய்தார். குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடுவின் பதவிக்காலம் அடுத்த மாதம் 10ஆம் தேதி நிறைவடைகிறது. இதையடுத்து புதிய குடியரசு துணைத் தலைவருக்கான தேர்தல் அடுத்த மாதம் 6ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இந்த தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் ஜெகதீப் தங்கர் நிறுத்தப்பட்டுள்ளார். இந்நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி முன்னிலையில் ஜெகதீப் தங்கர் இன்று தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். அவருடன் மத்திய அமைச்சர்கள் அமித் ஷா, ராஜ்நாத் சிங், நிதின் கட்கரி, நரேந்திர சிங் தோமர் மற்றும் பிஜேபி தேசிய தலைவர் ஜே பி நட்டா உடனிருந்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஜெகதீப் தங்கர் எளிமையான பின்னணியைச் சேர்ந்த தனக்கு இந்த வாய்ப்பை அளித்த பிரதமர் நரேந்திர மோடிக்கு நன்றி தெரிவிப்பதாக கூறினார். मैं माननीय प्रधानमंत्री का कर्तव्य हूँ, लीडरशिप का कर्तव्य हूँ कि उन्होंने मुझे यह सुअवसर दिया। मेरी पृष्ठभूमि को देखते हुए मेरा निरंतर प्रयास रहेगा कि भारतीय राजतांत्रिक व्यवस्था का, प्रजातांत्रिक मूल्यों का बढ़ोतरी हो, ये मेरा प्रयास है। मेरे पास शब्द नहीं है व्यक्त करने के लिए। सपने में भी यह नहीं सोचा था कि एक साधारण व्यक्ति के को इस प्रकार का सुअवसर मिलेगा।